முதல்வரின் கனவு திட்டத்துக்கு கல்தா கொடுத்த ஊட்டி சேர்மன் வைஸ் சேர்மன். உதயநிதிக்கு பறந்த உளவுத்துறை ரிப்போர்ட். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப உச்சத்தில் உள்ள நகராட்சினா அது உதகமண்டலம் நகராட்சி தான், அதாவது ஊட்டி நகராட்சி. மலைகளின் மேட்டில் உயரமான இடத்தில் இருப்பது பெருமைதான். ஆனால் அதுல மட்டும் இல்லை, ஊழல், நிர்வாக சீர்கேடு, மக்கள் பணியில் அலட்சியம் ஆகியவற்றிலும் இந்த நகராட்சி உச்சத்தில் இருப்பதுதான் மிகப்பெரிய வேதனையே என்று புலம்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். அவர்களிடம் என்னதான் நிர்வாக சீர்கேடு, என்னதான் அலட்சியம் என்று கேட்டபோது பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். சமூக ஆர்வலர்கள் பேசிய தகவல்கள் அப்படியே உங்கள் கவனத்திற்கு. ஊட்டி நகர சபை கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த நகராட்சி வைஸ் சேர்மனுக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையில் உருவான மோதலில் யார் அதிகம் லஞ்சம் வாக்குகிறார்கள் என்று ஓபனாக போட்டு உடைத்ததே இதற்கு சான்று. ஊருக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏகப்பட்டது இருக்க மக்கள் பணத்தில் தேவையே இல்லாமல் ஊட்டி நகராட்சியின் சேர்மன் மற்றும் கமிஷனரின் அறைகள் பல லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. காஸ்ட்லி சோஃபா செட், வாஷ்ரூம் இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு மட்டும் எப்படி பணம் வந்துச்சு? மக்களின் வரிப்பணம் இவர்களின் சொகுசு வாழ்க்கைக்கான மீடியாக்களும் மக்களும் பலமுறை கேட்டும் பலன் இல்லை. முறையாக செயல்படாத மக்கள் பணியில் அலட்சியம் காட்டும் உள்ளாட்சி நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஓபனாவை எச்சரிச்சிருக்கார். ஆனால் அவர் மேல கூட உங்களுக்கு பயம் இருக்கிறதா தெரியவில்லை. அவரோட உத்தரவுகள் கூட அலட்சியமா காற்றில் தான் பறக்குது ஊட்டி நகராட்சியில. உதாரணத்துக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அமர்ந்த பிறகு ரொம்பவே ஆசை ஆசையா உயிர் கொடுத்த திட்டம் மீண்டும் மஞ்சள் பயணம் திட்டம். மண்ணையும் நிலத்தடி நீரையும் கொல்லும் பிளாஸ்டிக் அரக்கனை அழிக்கும் நோக்கில் முதல்வர் ரொம்பவே அக்கறை எடுத்து இந்த திட்டத்தை மீண்டும் துவக்கினார். இதற்கான தனி சிரமம் எடுத்து தானே பேசி வீடியோ வெளியிட்டார், தனி போட்டோஷூட் நடத்தினார். இந்த திட்டத்தை துவக்கி வச்சு இந்த திட்டத்தை வெற்றியடைய வைக்கிற சக்தி உள்ளாட்சி பிரதிநிதிகளின் கையில் தான் இருக்குது. அவங்கதான் ஒவ்வொரு வீடுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை நீங்க முழு அக்கறை எடுத்து செய்வீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு அக்கறையா பேசினார். அந்த வகையில் தமிழக அரசு தயார் பண்ணிய பல கோடி மஞ்சள் பைகளில் ஊட்டி நகராட்சிக்கும் பல ஆயிரக்கணக்கான பைகள் அனுப்பப்பட்டுச்சு. முதல்வர் உத்தரவின்படி அவற்றை உடனடியாக பிரிச்சு நகராட்சி முழுக்க மக்களுக்கு விநியோகத்திற்க வேண்டிய கடமை சேர்மன் வாணீஸ்வரி, துணை சேர்மன் ரவிக்குமாருக்கு இருக்குது. ஆனால் அந்த பைகள் வந்து சேர்ந்து பல மாதங்களாகியும் அந்த மூட்டைகள் பிரிக்கப்படாமல் அப்படியே கிடக்குது. ஊட்டி மாதிரி மண்வளம் பாதுகாக்கப்பட வேண்டிய சுற்றுலா பூமியில தான் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படணும். ஆனால் முதல்வரின் உத்தரவை முதிக்காமல் மஞ்சப்பை மூட்டைகளை மூலையில் போட்டு வச்சிருக்கிறது ஊட்டி நகராட்சி நிர்வாகம். கட்சி தலைமை, அரசு தலைமையின் உத்தரவை அலட்சியமாக நினைக்கும் தைரியம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? முதல்வர் அமெரிக்கா செல்லும் முன் நான் அமெரிக்காவிலிருந்து ஒவ்வொரு கவுன்சிலரின் செயல்பாட்டையும் கவனிப்பேன், தவறு நிகழ்ந்தால் தண்டனை உறுதி என்றார். அந்த அடிப்படையில் இந்த ஊட்டி நகராட்சி நிர்வாகம் இப்படி மஞ்சப்பைகளை முடக்கி வைத்திருக்கும் விவகாரம் உளவுத்துறை வழியே உதயநிதி ஸ்டாலின் கவனத்துக்கு போயிருக்குது. ஓஹோ, முதல்வரின் திட்டத்தையும் அவமதிக்கிறீர்களான்னு கொதிச்சிருக்கிறார். நடவடிக்கை பாயலாம் என்கிறார்கள். ஊட்டி நகராட்சி விவகாரம் நாளே ஒவ்வொரு சூடாதான் இருக்குது. போங்க ஸ்கிரிப்ட்லாம். துணை முதல்வர் பதவிக்கு நோ, திட்டவட்டமாக மறுத்த உதயநிதி. எனக்கு வேண்டாம். தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றப்படவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக அறிவித்துள்ளார். அதே சமயம் எதிர்காலத்தில் மொத்தமாக பெரிய அளவில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டாலும் துணை முதல்வர் பதவி உருவாக்கப்படாது என்கிறார்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தினர். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்கிறார்கள். இதற்கான லிஸ்ட் ரெடியாகிவிட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. இதற்கான